ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியாவில் தற்போது கொரோனாவின் இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் இந்தியா இதிலிருந்து மீண்டு வர பக்கபலமாக இருப்போம் என அமீரக அரசு தற்போது அறிவித்துள்ளது. இந்த மோசமான கொரோனா சூழலில் இருந்து இந்தியா மீண்டு வரும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக அமீரக வெளியுறவுத்துறை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அமீரகம் இடையேயான நட்பு இந்த இக்கட்டான சூழலிலும் தொடரும் எனவும், கொரோனாவை முன்னிட்டு இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமீரகம் பக்கபலமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு போன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசிய பெருமதிப்பிற்குரிய ஷேக் அப்துல்லா பின் சயீத் அவர்கள், கொரோனாவை கட்டுக்குள் வைத்திருக்க இந்தியா எடுக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் அமீரகமும் அதன் மக்களும் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்துள்ளார். தொற்றுநோயால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும், பாதிக்கப்பட்டோர் அனைவரும் விரைவில் குணமாக வாழ்த்துவதாகவும் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமீரகமும் நீண்டகால நட்பு நாடுகள் என்றும், இந்தியாவின் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவுடன் துணை நிற்பது அமீரகத்தின் கடமையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொடிய தொற்றுநோயை கட்டுக்குள் கொண்டுவர உலகளாவிய திட்டங்கள் அவசியமானதாகவும், அதன் மூலமாக மட்டுமே அதை சாதிக்க முடியும் எனவும் அப்துல்லா குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.